Hello friends, assalamu alaikum. Welcome back to my channel Farah's Lifestyle. Ellaru eppadi irkinga? Alhamdulillah, I'm doing good. Iniki nama channel la paaka poradhu paya salla eppadi seiyradhu. Idhu romba easy ana recipe. So vaanga video ku la polam. So first vandha na oru cooker eduthirken. Indha cooker la vandhu 3 tablespoon oil na oothirken. அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ண போகிறது ஒரு கிராம்பு ஒரு பட்டா ஒரு ஏலக்காய் அதுவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ்டு வெங்காயம் நான் கட் பண்ணி நல்லா வதக்கிட்டேன் நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடணும் அப்போ தான் பாயாசாலாங்க சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா நான் ஆட் பண்ண போகிறது பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் அதுவும் நல்லா வதக்கிடணும் நல்லா சாட்டே பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நான் ஆட் பண்ண போகிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நல்லா வெங்காயத்துக்கு நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கணும் நல்லா சாட்டே பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா நான் ஆட் பண்ண போகிறது வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இது ரெண்டுமே நான் வந்து பிளெண்டரில் பேஸ்ட் பண்ணிட்டேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே நான் வந்து பிளெண்டரில் நல்லா பேஸ்ட் பண்ணி நல்லா இதை ஆட் பண்ணிவிட்டேன் இதோட பச்சை வா இதோட பச்சை வாசனை போயிருக்கும் கண்டிப்பாக போனால் தான் அப்போ தான் பாயாசாலங்க சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா சாட்டே பண்ணணும் அதுக்கப்புறமா நான் இந்த பாயா வந்து முதலே மஞ்சள் தூள் வச்சு ஃபுல்லாக நான் வந்து கழுவி வச்சுருக்கேன் தனியாக ஸோ அதுவும் நான் ஆட் பண்ணிட்டேன் அதோட ரா ஸ்மெல் எல்லாமே போகணும் பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும் அப்போ தான் பாயாசாலம் நல்லாயிருக்கும் அந்த பச்சை வாடை ஃபுல்லாக போயிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எப்போவுமே பாயா வந்து கழுவணுன்னா நம்ம வந்து மஞ்சத்தூள் வச்சு நம்ம ஃபுல்லாக கழுவிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நான் ஒரு கை அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா புதினா இலை அதுவும் வந்து ஒரு கை அளவு இது வந்து வாசனை கொடுக்கும் பாயாசாலுக்கும் சூப்பராக வாசனை கொடுக்கும் ஸோ அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் நல்லா சாட்டே பண்ணணும் பொதுவாக கொத்தமல்லி புதினா எல்லாம் ஆட் பண்ணோன்னா அதோட ஸ்மெல் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் பாயாசாலங்கு ஸோ அதுக்கப்புறமா நான் ஆட் பண்ண போகிறது சில்லி பவுடர் அதுவும் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா தனியா தூள் கொரியாண்டர் பவுடர் அதுவும் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நான் அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா உப்பு உப்பு வந்து அக்கார்டிங் இட்ஸ் அக்கார்டிங் டு யுவர் டேஸ்ட் சால்ட் வந்து இட்ஸ் அக்கார்டிங் டு யுவர் டேஸ்ட் அதுவும் போட்டு நல்லா வதக்கிடணும் சாட்டே பண்ணிக்கணும் நல்லா சாட்டே பண்ணணும் அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா ஒரு கப் தயிர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கர்ட் வந்து எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோன்னா இது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கப்புறமா நல்லா ஒரு வாசனை கொடுக்கும் செகண்ட் வந்து பாயாசம்லாம் சூப்பராக இருக்கும் அதில் அதுக்கப்புறமா நான் ஆட் பண்ண போகிறது வந்து கோகோனட் பேஸ்ட் தேங்காய் பேஸ்ட் அதுவும் வந்து நான் வந்து கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அது பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கிரேவியாக வந்துடும் அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி வந்து நீங்கள் ஈக்குவலாக ஆட் பண்ணணும் அப்போ தான் வந்து விசில் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது ஒரு 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா சாட்டே பண்ணிக்கணும் நல்லா ஈக்குவலாக வந்துடணும் அதுக்கப்புறமா குக்கர் மூடி நான் விசில் போட்டேன் இதுக்கு ஒரு 6 to 8 விசில் 6 to 8 விசில் நம்ம கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் பாயாக்கு மினிமம் ஒரு 10 விசில் கொடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா வெந்திருக்கும் ஸோ வேகட்டும் அதுக்கப்புறமா எல்லாம் முடிஞ்சாச்சு இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பார்த்தீங்களா பாயாசம்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் இது வந்து ரொம்ப நல்ல ரெசிபி இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்ட் கொடுத்துச்சு நான் சொல்கிற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் இது ஒரு சர்விங் பவுலில் சர்வ் பண்ண போகிறேன் இது வந்து காம்பினேஷன் வந்து ரோட்டிக்கு இடியாப்பம்க்கு சப்பாத்திக்கு ஈவன் தோசைக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன் பாயாசம்லாம் கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபராஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே டேக் கேர் பாய் பாய்